குடிநீர் வாரிய உதவி பொறியாளர்களுக்கு பணி ஆணை வழங்க கையூட்டு கேட்பது கண்டிக்கத்தக்கது என்று பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்திற்கு 100 உதவி பொறியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு நியாயமான ஆணை வழங்க தலா 10 கோடி ரூபாய் கையூட்டு கேட்பதாக புகார் எழுந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகம் முழுவதும் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு நிலவும் சூழலில் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்வதன் பணியில் உதவி பொறியாளர்கள் பணி நியமனத்தில் பெருமளவில் ஊழல் செய்யும் திட்டமாக இருக்கலாம் என்ற ஐயம் எழுகிறது என்று தெரிவித்துள்ளார். ஆள்தேர்வு நியாயமான முறையில் நடைபெற்று முடிந்துள்ள நிலையில் பணி நியமனமான ஆணை வழங்க கையூட்டு கோருவது கொடுமையானது என்றும், ஆள்தேர்வு முடிந்த பிறகும் மிரட்டி கையூட்டு வாங்குவதுதான் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான பினாமி அரசின் புதுமை போலிருக்கிறது எனவும் குறிப்பிட்டுள்ளார். தேர்ந்தெடுக்கப்பட்ட உதவி பொறியாளர்களை உடனடியாக பணியில் அமர்த்தி தமிழ்நாட்டில் நிலவும் குடிநீர் பிரச்சினையை சமாளிப்பதுதான் அறிவார்ந்த செயல் என்றும், தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 100 உதவி பொறியாளர்களுக்கும் நியாயமான ஆணைகளை தமிழக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார்.